நல்ல நேரம் வந்தால் எரும மாடு ஏரோப்ளைனில் போகும் அதுவே கெட்ட நேரம் வந்தால் மாட்டு மேலே ஏரோப்ளைன் விழும்னு சொல்கிற மாதிரி தான் எந்த நேரத்தில் யாருக்கு என்ன நடக்கும் எப்படி நடக்கணும் சொல்ல முடியாது சீரியல் நடிகை மகாலட்சுமிக்கும் சினிமா தயாரிப்பாளரான ரவீந்திரன் சந்திரசேகரனுக்கும் நடந்த திடீர் திருமணம் தான் கோலிவுட்டில் இப்போ டாக் ஆஃப் த மேட்டர் தமிழ் திரையுலகின் முன்னணி தயாரிப்பாளர்களில் ஒருவர் லிப்ரா புரொடக்ஷன் ரவீந்திரன் சந்திரசேகரன் ஆள் கொஞ்சம் இல்லை இல்லை நிறையவே வெயிட் பார்ட்டி தான் நலனும் நந்தினியும் கல்யாணராமன் ராமன் காதல் கண்டிஷன் அப்படின்னு அஞ்சாறு படம் எடுத்திருக்காரு கலைத்தாயின் மீது காதல் கொண்டிருக்கும் ரவீந்திரனுக்கு திடீர்னு சீரியல் நடிகை மகாலட்சுமி மீது காதல் வந்துடுச்சு ஆமாம் மகாலட்சுமிக்கு இவர் மேலே லவ் இருந்துச்சான்னு நீங்கள் கேட்கலாம் காதல் இருந்ததுனால தானே மேட்டர் கல்யாணம் வரைக்கும் நடந்துச்சு அட அவருக்கும் அந்த பொண்ணுக்கும் சம்மந்தமே இல்லையப்பான்னு நீங்கள் காதலை புகவிட்டா உங்களை மாதிரி பொறாமல் பிடிச்சவங்க யாரும் இருக்க மாட்டாங்க மனசு ஒத்துப்போச்சுன்னா பொருத்தமாகவுது புடலங்கையாவது சரி விஷயத்துக்கு வருவோம் ரவீந்தர் இப்போ ஒரு படம் தயாரிச்சுக்கிட்டு இருக்கார் அதில் முக்கியமான கேரக்டராக மகாலட்சுமி நடிக்கிறார் அப்போ தான் ரெண்டு பேருக்கு இடையில் இலத்தக்கசையாக வந்திருக்கு சரி சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை பண்ணிடலாம்னு முடிவு பண்ணி திருப்பதியில் திடீர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணத்தில் மணமக்களோட குடும்பத்தார் மட்டும் கலந்துக்கிட்டாங்க ஆன குசியில் ரவீந்திரன் சந்திரசேகரன் என்ன சொன்னார் தெரியுமா மகாலட்சுமி போல் பொண்ணு அமையணும்னு சொல்லுவாங்க ஆனால் மகாலட்சுமியை எனக்கு வாழ்க்கை துணையாக கிடச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கார் இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க இல்லற வாழ்க்கையில் ரெண்டு பேருக்குமே இது செகண்ட் இன்னிங்ஸ் தான் இருந்துட்டு போகட்டும் ஏன் காண்டுன்னு கேட்காம பொண்ணு மாப்பிள்ளையை நாமளும் வாழ்த்துவோம்